நீங்களும் ஒருவர் மற்றவருடைய
ஆனா அந்த நபரோட நம்ம தொடர்ந்து
அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல் எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்ப இயேசு தன்னை உடலாக இரத்தமாக மக்களுக்கு இறுதியில நினைச்சு என்று சொல்றாரு. இத சொல்றாரு, இது இப்படியே நீங்க வந்து இறுதி ராகு நீங்க சாப்பிட்டாலே ஏகோடு போயிடாதீங்க, இல்ல இது என்னுடைய நினைவாக செய்யுங்கள், தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். அதைத்தான் இன்றும் தொடர்ந்து நம்முடைய தாயானது அவை செய்து கொண்டிருக்கிறது, நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த வாழும் இயேசுவை ஒவ்வொரு நாளுமே திருவானவர்கள் அதை திருப்பணியிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு அன்னைக்கு சொன்னது இன்னும் தொடர்ந்து ஒரு நாள் கூட கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு மணியில 24 hours திருப்பணி நடந்துகிட்டே இருக்கும். அந்த நாட்களுடைய பகிர்வு இருந்து கொண்டே இருக்கும், இல்லாம இருக்காது. God is good. Your God. Your செய்தி 6:35 இவ்வாறு கூறுகிறது. இயேசு அவர்களிடம், வாழ்தலும் உணவு நாளே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. வாழ்வுதரும் உணவு, நம்ம இன்னைக்கு எந்த உணவை நாடி செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இதோ நற்கருணையிலே உயிரோடு வாழ்கிறார், நமக்கு இன்னும் வாழ்வை கொடுக்கிறார் என்று அழகாக யோ நற்செய்தியாளர் சொல்றார் இல்லையா. இது சாதாரண உணவு கிடையாது, உண்மையாக நமக்கு வாழ்வு கொடுக்கும். நம்பிக்கையோடு வாங்குறோம், அது நம்பிக்கை இல்லாம ஏழோ தாண்டி வந்து வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்காத கடவுளை மூட தங்க மாட்டோம். அதான் இயேசுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். யூதாசு அந்த இயேசுவின் அந்த அப்பத்தை வாங்கின உடனே அவர்களுக்கு சாத்தா நுழைந்தான். ஏன் சாத்தா நுழைந்தான்? மற்றவங்க நுழையில இவங்களுக்கு அந்த நம்பிக்கை குறைவு, மற்றவங்க நம்பிக்கை இருந்ததாக நற்கருணை நான் எந்த முறையை கொண்டு வாங்குகிறேன், எப்படி அதை சிந்தித்து வாங்குகிறேன், எப்படி தயாரித்து வாங்குகிறேன்? அப்படி தயாரித்து வாழ்கிறேன் என்றால் வாங்கினீங்கன்னா ஆண்டவர் உண்மையாக உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார். முதல்ல நம்ம இதை பத்தி தியானித்தோம். மூன்று நல்ல பண்புகள்ல பாதம், கடுகம், சடங்கு. இரண்டாவது நற்கருணை. மூன்றாவது குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். இது மிகப்பெரிய ஒரு நாள். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த குருத்துவத்தை ஏசி ஏற்படுத்தல அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நாமும் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க முடியாது. இயேசு பாருங்க, இந்த பணி தொடர்ந்து நடக்கணும்,
என் மக்கள் பாவத்திலிருந்து அவங்க மீட்டு வரணும், அவங்க பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாமும் இந்த நாள். எனவே குருக்கள் அனைவருமே இன்று இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இயேசுவை தொடங்கின நாட்டில் ராவ உணவில இதை நினைவாக செய்யுங்கள், உங்களால் செய்ய முடியாது, அபிஷேகம் செய்யப்பட்டவர்களால் தான் செய்யும். எனவே இந்த குருக்கள் என்பவர்கள் தொடக்கத்திலிருந்து பழைய பாட்டிலே கடவுள் அவர்கள் அபிஷேகம் செய்தவர்களுக்கு திறமைகளை கொடுத்து அவர்களுக்கு நல்ல பண்புகளை கொடுத்து மக்களை வழிநடத்தினார். அதே போலத்தான் ஒரு குருவானவர் என்பவர் அவர் என்றென்றுமே குரு என்று விவரித்து நம்ம படிப்போம். பிரியமானவர்களை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு குரு அப்படின்னு சொன்னாலே பல்வேறு வேறுபாடுகள் இருக்கலாம். சாமியார்கள் எப்படி இருக்கிறாங்க, சாதா மனுஷமாக தான் இருக்கிறாங்க, அவங்களும் பாவம் பண்றாங்க, அவங்க பண்ணாதது என்ன இருக்குது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது தனிப்பட்ட அழைப்பு, உங்களை அழைத்தது போன்று குருக்களை இயேசு அழைக்க வேண்டும். விடுதலை பயணம் 19:6 அழகாக படிக்கலாம் பாருங்க. விடுதலை பயணம் 19:6 மேலும் எனக்கு நீங்கள் கொடுத்த அரசராகவும் தூய மக்களுமாகவும் இருப்பீர்கள். நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களாக இருப்பீர்கள். அந்த குரு அப்படின்னாலே அவங்க அரசருக்கு ஈடாக இருப்பார்கள், சாதாரண மனிதர்கள் அவர்கள் கிடையாது என்று தொடக்கத்திலே தகுதிப்படுத்துகிறார் குருவானவர்கள். அதே போன்று 1 பேதுரு 2:9 மார் படிக்கிறோம். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமாணவினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இணைந்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருநின்று தமது உயர்ந்த கோடிக்கு அழைத்துள்ளவரின் மேலும் மிக செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இணைந்தனர். பார்க்க குருவானவர் இப்படிப்பட்ட பண்புகளை எல்லாமே பெற்றிருக்கிறார்கள். God is good and all the time. இன்னும் அங்கே எசாயா 62:3 படிக்கிறோம். எசாயா புத்தகம் 62:3 வசனம் பாரு, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமொழியாக திகழ்வார், உன் கடவுளின் கரத்தில் அரசு மணிமூலமாக விளங்குவார். ஒவ்வொருவருமே கடவுளே இயேசு கையில ஒரு அரச மணிமொழியாக இருக்கிறாங்க, சாதாரணமா இல்ல. அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கடவுளின் ஒரு குருவானவர் அப்படி உருவாகிறது, குருவாக இருப்பது என்பது கடவுள் தேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பணி. ஆனால் கடவுள் தேர்ந்தெடுக்கிறனா நீங்க குருவானவர் நினைத்திருக்க முடியாது. ஒரு சிறிய உதாரணம், நான் சபையில சேர்றதுக்கு முன்னாடி, குருவாக சேர்றதுக்கு முன்னாடி ஏற்புடைய லொகேஷன் கேம்ப் வச்சாங்க. அதை நாங்கள் சேரும் பொழுது 32 பேர் கேம்ப், அது 5 நாள் கேம்ப் வைப்பாங்க, 32 பேர் செலக்ட் ஆனது 27 பேர். முதல் ஆண்டு 27 பேர் பிரதரா கோயம்புத்தூர்ல படிச்சுட்டோம். அப்ப அந்த 27ல எத்தனை குருவான உருவாக பயன்படுத்துறீங்க, எத்தனை பேர் ஆயிருக்காங்க சாமியாரா? 20 பேரா? 5 5 16 சார், God is good. நாங்கள் 27 பேரில் 6 பேர் மட்டும்தான் குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டோம். மொத்தம் 7 பேர் இருந்தோம். கடைசி அந்த 6 மாசத்துல ஒருத்தர் இறந்துட்டாங்க. அப்ப பாருங்க, எந்த மனுஷி ஒருவருக்காக கடவுளுடைய அழைப்பில் யாருக்கு இருக்கிறதோ, யார் உண்மையாவே அந்த அழைப்பை நினைத்திருக்கிறோம், இயேசு விரும்புகிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அழைப்பு. இன்னும் சில பேர் அவர்கள் அந்த அழைப்பு உணராமல், அவருடைய அன்பு இல்லாமல் வெளியே போனதுனால குருவாயிருக்கு. அப்ப கடவுளுக்கு தெரியும், என்னுடைய குரு, என்னுடைய மகன் இப்படித்தான் இருப்பாங்க, என்னுடைய பிரதிபலிக்கிறார். அப்ப
அப்போ நீங்க நம்ம சாதாரணமா பேசிட்டு சொல்லுவோம், குடும்ப வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில நீங்களும் அந்த வார்த்தை பாடு கொடுக்குறீங்க, குருவான ஒரு வார்த்தை பாடு கொடுக்குறாரு, நம்ம நாற்பதுக்குரிய நாற்பது சொல்லிட்டு சொல்லிட்டு பேசுவோம். இந்த சாமியார் அங்க பொண்ணு கூட பேசினார், அங்க ஓடி போயிட்டாரு, என்ன பண்ணாரு, இந்த குடும்பத்தை நம்ம திருமண வாழ்க்கை கொடுக்குறோம், விழாவிலே முழுமையாக ஈடுபாட்டோடு